ரா அமைப்பை பற்றியும் ரகசிய உளவாளிகள் பற்றியும் பல்வேறு படங்கள் வெளிவந்துள்ளன. ரா என்று சுருக்கமாக அழைக்கப்படுகிற ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங் அமைப்பு குறித்த முழுமையான விவரங்கள் யாருக்கும் தெரிவதில்லை. சொல்ல போனால் இதெல்லாம் கற்பனையோ என்கிற நினைப்பு கூட சில நேரங்களில் வந்துவிடும். இந்த அமைப்பு எப்போது எதற்காக உருவாக்கப்பட்டது, அத்துடன் இதில் உளவாளிகள் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் தெரியுமா? 1965 ஆண்டில் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே 22 நாட்கள் நடந்த போரில் ஒரு நிச்சயமான முடிவு ஏற்படவில்லை. இந்தியாவின் கை நிச்சயமாக மேலோங்கி இருந்தது, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் பாகிஸ்தானிடம் எந்த அளவிற்கு ஆயுதங்கள் பற்றாக்குறை உள்ளது என்ற ரகசிய தகவல் இந்தியாவிடம் இல்லை. உண்மை என்னவென்றால், போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்ட செப்டம்பர் 22 பாகிஸ்தானிடம் ஏறக்குறைய எல்லா ஆயுதங்களும் தீர்ந்து போயிருந்தன. அப்போதைய இந்திய ராணுவ தளபதி ஜெனரல் JN சௌத்ரி பாதுகாப்பு அமைச்சர் யஸ்வந்த் ராவ் சவானிடம், பாகிஸ்தானுக்கு எதிராக நமது ராணுவம் ஒரு உறுதியான வெற்றியை பெற முடியவில்லை, எங்களிடம் துல்லியமான உளவு தகவல்கள் இருக்கவில்லை, இதற்கு காரணம் இந்த தகவல்களை சேகரிக்கும் பொறுப்பு திறமையற்ற IB உளவாளிகளுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது என்று சொன்னார். இது முன்னாள் ரா தலைவர் சங்கரன் நாயர் அவர்கள் எழுதிய இன்சைட் IB அண்ட் ரா த ரோலிங் ஸ்டோன் தட் கேதர்ட் மாஸ் என்ற புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதற்கு பிறகு ஜெனரல் JN சௌத்ரியின் வேண்டுகோளுக்கிணங்க இந்தியா ஒரு புதிய உளவுத்துறை நிறுவனமான ஆராய்ச்சி மற்றும் பகுப்பாய்வு பிரிவான ராவை நிறுவ முடிவு செய்தது. நாட்டிற்கு வெளியே உளவு தகவல்களை சேகரிப்பது இதன் பொறுப்பாகும். ரா அமைப்பு 1968 செப்டம்பர் 21 நிறுவப்பட்டது. ராமேஸ்வர் நாத் காவ் அதன் முதல் தலைவராக நியமிக்கப்பட்டார். சங்கரன் நாயர் துணைத் தலைவராக நியமிக்கப்பட்டார். இவர்கள் இருவரை தவிர 250 பேர் புலனாய்வு பிரிவில் இருந்து ரா பிரிவுக்கு மாற்றப்பட்டனர். 1971 பிறகு ராம்நாத் காவ் கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் இருந்து நேரடியாக ரா ஏஜென்ட்களை தேர்ந்தெடுக்கும் வழக்கத்தை தொடங்கினார். ராவில் பணிபுரிந்த பலரின் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு அந்த அமைப்பில் வேலை கிடைத்தன. இதன் விளைவாக அது உறவினர்கள் மற்றும் கூட்டாளிகள் நலச்சங்கம் என்று நகைச்சுவையாக விமர்சிக்கப்பட்டது. ஆனால் 1973 ஆண்டுக்கு பிறகு இந்த மரபு மாறியது. நேரடியாக பணியமர்த்தப்பட்டவர்கள் கடுமையான போட்டியை எதிர்கொண்டனர் மற்றும் பல்வேறு கடுமையான தேர்வுகளை அவர்கள் எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. முதல் டெஸ்ட் ஒரு உளவியல் சோதனை. தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் இணைச் செயலாளரால் நடத்தப்பட்ட நேர்காணலுக்கு அழைக்கப்பட்டனர். அதன் பிறகு 1985 மற்றும் 90 இடையில் மேலும் சிலர் இந்த வழியில் பணியமர்த்தப்பட்டனர். பின்னர் அறியப்படாத காரணங்களால் இந்த தேர்வு முறை நிறுத்தப்பட்டது. இப்போது 95% அதிகமானவர்கள் இந்திய காவல் சேவையிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். சிலர் சுங்கம் மற்றும் வருமான வரி சேவைகளிலிருந்து பொருளாதார நுண்ணறிவு பணிகளை கவனிக்க இங்கு சேர்க்கப்படுகிறார்கள். பொதுவாகவே ராவில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு புலனாய்வு தகவல்களை பெற அடிப்படை பயிற்சி அளிக்கப்படுகிறது. அவர்கள் ஒரு வெளிநாட்டு மொழியில் புலமை பெற்றவர்களாக ஆக்கப்படுகிறார்கள். அடிப்படை பயிற்சிக்கு பிறகு அவர்கள் புலனாய்வு பணியகத்தில் பணியமர்த்தப்படுகிறார்கள். அங்கு அவர்களுக்கு கடுமையான குளிரில் எவ்வாறு வேலை செய்வது என்பது கற்பிக்கப்படுகிறது. எப்படி ஊடுருவுவது, எப்படி பிடிபடாமல் இருப்பது, கேள்விகளுக்கு எவ்வாறு பதிலளிப்பது மற்றும் புதிய தொடர்புகளை உருவாக்குவது எப்படி என்பதும் சொல்லித்தரப்படுகிறது. களத்திற்கு செல்வதற்கு முன் அவர்களுக்கு கிராவ் மகாவில் தற்காப்பு பயிற்சி அளிக்கப்படுகிறது. இது ஒரு வகையான இஸ்ரேலிய தற்காப்பு கலையாகும். இதில் சண்டையிடும் எதிராளியை வெற்றி கொள்ள பாரம்பரியமான தந்திரோபாயங்கள் கற்பிக்கப்படுகின்றன. வெளிநாட்டிற்கு செல்வதற்கு முன் அவர்களுக்கு இது போன்ற விஷயங்கள் கற்பிக்கப்படுகின்றன. ஒரு காலத்தில் டெட் லெட்டர் பாக்ஸ் என்ற பேச்சு இருந்தது. உளவாளிகளாக இருப்பவர்கள் ஒரு மரத்தின் அடிப்பகுதியில் காகிதத்தை வைப்பார்கள். மற்ற உளவாளிகள் அங்கிருந்து எடுத்து செல்வார்கள். வைக்கும் மற்றும் எடுக்கும் செயல்பாட்டில் அடையாளங்கள் வைக்கப்பட வேண்டும். குறியீட்டு மொழியை எழுதுவதும் அங்கு கற்பிக்கப்படுகிறது. உலக நாடுகள் அனைத்தும் வெளிநாட்டில் உள்ள தங்கள் தூதரகங்களை பொதுவாகவே உளவாளிகளின் தளமாக பயன்படுத்துகின்றன. ரா உளவாளிகளின் மார்பில் பதக்கங்கள் குத்தப்படுவதில்லை. கார்கில் போரின் போது பாகிஸ்தானிலிருந்து ஊடுருவியவர்களுக்கு எதிரான முதல் வெற்றிகரமான நடவடிக்கை எல்லையில் நிறுத்தப்பட்டிருந்த ராவின் 80 பேரால் நடத்தப்பட்ட என்பது மிகச்சிலருக்குத்தான் தெரியும். இவர்களில் சிலர் உயிருடன் திரும்பவில்லை, ஆனால் அவர்களின் பெயர்கள் வெளியிடப்படவில்லை. கார்கில் போருக்கு பிறகு ரா அமைப்பினர் வைத்த வேண்டுகோளுக்கு இணங்க அப்போதைய பிரதமர் வாஜ்பாய் அந்த 18 ரா அதிகாரிகளின் பெயர்கள் மற்றும் கார்கில் போரில் அவர்கள் செய்த சாதனைகளை பிரதமர் இல்லத்தின் மூடிய மண்டபத்தில் உரக்க வாசித்தார்.
ரா வரலாற்றில் முதன்முறையாக இந்த வீரர்களுக்கு சிறப்பு பதக்கங்கள் வழங்கப்பட்டன. இந்த விழா குறித்து எந்த பதிவும் வைக்கப்படவில்லை. மறுநாள் செய்தித்தாள்களிலும் அது பற்றிய விவரங்கள் எதுவும் வெளியிடப்படவில்லை. நாட்டுக்காக தங்கள் உயிரையும் குடும்பத்தினர் உயிரையும் பணயம் வைக்கும் இவர்களது பணி உண்மையில் வணங்கத்தக்கதே.